தாண்டினால் மலையாளம் ஆக மொத்தம் கோவினாலே கோளாகலம் தாங்க. அந்த கோவைக்கே கோளாகலம் நாம் எழுந்திருக்கும் டிஎஸ்டி சமுதாய வானொலி 107.8 கோவையின் முதல் சமுதாய வானொலி வாய்ஸ் ஆஃப் ஹோப்ஸ். இது என்ன ஷோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வஸ்திரா. வஸ்திரானா என்ன மீனிங் அப்படின்றது நேற்றுதான் எனக்கும் தெரிஞ்சது, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றேன், வஸ்திரா அப்படின்னா ட்ரெஸ் அப்படின்றது பொருள் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மனுஷனுக்கு வந்துட்டு முக்கியமா வாழ்க்கைக்கு தேவையான மூணு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒண்ணு வந்துட்டு உண்றதுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ், இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம். இது மூணு தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இதுலயும் வந்துட்டு ஆள் பாதி ஆரை பாதி அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அதாவது வந்துட்டு நம்மளோட ட்ரெஸ் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றது இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸிங் ஃபீல்ட்ல இருக்கிற ஒருத்தர் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். என்ன ஃபீல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, அதுல இருக்கிற ஒரு ரிலேட்டடா இருக்கிற ஒரு பர்சன் தான் நம்ம கூட இந்த இன்டர்வியூல இணைஞ்சிருக்கிறாரு. அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரூர் டெக்ஸ்டைல் அசோசியேஷனோட செக்ரட்டரி மிஸ்டர் பிரதீவி சார். சார் வணக்கம் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எங்க ரேடியோ ஹப் டீம் சார்பாகவும் பிஎஸ்சி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 சார்பாகவும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒர்க்கர்ஸ் டே விஷஸ் சார். மிக்க நன்றிங்க. இன்ஃபேக்ட் ஐ அம் வெரி ப்ரவுட் பிகாஸ் நானும் பிஎஸ்சி ஸ்டூடண்ட் தான் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் நீங்க சொல்றதை கேட்கும் போது. ஸோ இப்ப பிஎஸ்சியில படிச்சோம்னா வருங்காலத்துல வந்துட்டு நம்ம ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்போம் அப்படிங்கறது உங்களை பார்க்கும் போதே எங்களுக்கு வந்துட்டு நல்லபடியா தெரியுதுங்க சார். பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார் அதை கேட்கறதுக்கு. இந்த ஒர்க்கர்ஸ் டே அன்னைக்கு இந்த ரேடியோ ஹப் சார்பா வந்து என்ன இந்த ஒரு செஷனுக்கு இன்வைட் பண்ணதுக்கு நானும் ரேடியோ ஹப்புக்கும் பிஎஸ்சி இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்பவும் நன்றிங்க சார். ரொம்பவும் நன்றிங்க சார். சார் நம்ம வந்துட்டு ஸ்லாட் ரொம்ப கம்மி தான் சார், அதனால நம்ம டேரக்டா இன்டர்வியூக்குள்ள பேரலாங்களா சார்? ஷியூர். எஸ் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு டெக்ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய வகைகள் இருக்குங்க சார். அதுல வந்துட்டு எனக்கு ஒரு ரெண்டு வகை தெரியும் சார், கார்மெண்டிங் தெரியும், மெடிக்கல் டெக்ஸ்டைல் தெரியும் சார். இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குங்க சார். அதுல என்னென்ன வகைகள் இருக்கு, நீங்க என்ன மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் பண்றீங்க சார்? ஸோ டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து நாங்க இருக்கிற செக்மெண்ட் வந்து ஹோம் டெக்ஸ்டைல்ஸ். பேசிக்கலி இது வந்து பாத்தீங்கன்னா ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்காக யூஸ் பண்ற அனைத்து விதமான டெக்ஸ்டைல்ஸும் நாங்க பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கர்டன்ஸ், குஷன் கவர்ஸ், பெட் ஸ்ப்ரெட்ஸ், டேபிள் கிளாத், எப்ரான், கிளவுஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நிறைய கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி நாங்க கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்குறோம். இன்ஃபேக்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பேக்ஸ் எல்லாம் கூட பண்றோம் இதுல. ஸோ எனி கஸ்டமைஸ் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராகவே சொன்னீங்க சார். சார் நீங்க வந்துட்டு ஹோம் டெக்ஸ்டைல் பண்றதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க சார், இதுல நீங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சார் பண்றீங்க? நாங்க வந்து பேசிக்கலா நீங்க சொன்னீங்க மெடிக்கல் டெக்ஸ்டைல் ஒரு வேர்ட் சொன்னீங்க, அதுல வந்து இன்னுமே பிரிச்சீங்கன்னா நாங்க கொஞ்சம் இந்த வெல்னஸ் டெக்ஸ்டைல்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் இந்த வெல்னஸ் பேஸ்டா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த காலத்துல வந்து உடம்பு சரியில்லை, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா ஒத்தனை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அதுவே வந்து இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா உள்ள வந்து ஏதோ ஒரு மீடியம் ஃபில் பண்ணி அதை மைக்ரோவேவ்ல ஹீட் பண்ணி அதை வந்து கழுத்துக்கோ முழங்காலுக்கோ இந்த மாதிரி எங்கெல்லாம் நமக்கு வலி இருக்கோ அந்த இடத்துக்குலாம் அதை வந்து யூஸ் பண்றாங்க. கிராஜுவலாக அதை ஹீட்டை வந்து அதுக்கு பாஸ் ஆன் பண்ணும். அதை வந்து நீ கால் இட் வெல்னஸ் டெக்ஸ்டைல்ஸ். அது பண்றோம், ஷாப்பிங் பேக்ஸ் பண்றோம், ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் பண்றோம். ஸோ என்னென்ன மாதிரி டிமாண்ட் இருக்கோ, ஏன்னா எங்களோட ப்ரொடக்ஷன் எல்லாமே கஸ்டம் ப்ரொடக்ஷன் தான். ஸோ என்னென்ன மாதிரி டிமாண்ட் வருதோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணுவோம். ஸோ ரொம்பவும் சூப்பராகவே சொன்னீங்க சார். நீங்கள் சொன்னது மூலமா வந்துட்டு எனக்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்றீங்கன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க சார். அடுத்ததான் வந்துட்டு என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா சார், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு யூஜி ஸ்டூடெண்ட் சார், நானும் முடிக்கல. இப்போ நான் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுல இருந்து நான் இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சனுக்கு வந்திருக்கேங்க சார். ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குங்க சார், உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்துட்டு உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும், இந்த மாதிரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணா நல்லா இருக்குங்க சார். இதை வந்து ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இது வந்து எங்களோட ஃபேமிலி பிசினஸ். இந்த கிராண்ட் ஃபாதர் ஆரம்பிச்சது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்லி அவங்க வந்து பேசிக்கான ஃபேப்ரிக்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் டூ ஒன்லி இந்த டொமஸ்டிக் மார்க்கெட் இந்தியாவுக்குள்ள வச்சுட்டு இருந்தாங்க. நான் படிச்சு 96ல நான் என்னோட பிஜி நான் எம்பிஏ மார்க்கெட்டிங் பண்ணேன். முடிச்சுட்டு உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா வெறும் ஃபேப்ரிக்ஸ் தான் இருந்துச்சு அண்ட் டொமஸ்டிக் மார்க்கெட். கிராஜுவலி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ்ல வந்து அந்த மார்க்கெட் அப்படியே சாச்சுரேட் ஆச்சு.
சோ நாங்க வந்து பி ஹேட் டு ரீஇன்வென்ட் என்ன பண்ணுனா நம்ம வந்து திருப்பி சஸ்டைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை பை 2002 அப்போதான் வந்து வி ஸ்டார்டட் லுக்கிங் இன் டு எக்ஸ்போர்ட்ஸ் ஸோ கிராஜுவலி வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல வந்து என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போகுது எங்கெல்லாம் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டோட்டலி டேர்ன் அரவுண்ட் டைம் சொல்லலாம் ஸோ அப்படி ட்ரேட் கிளாஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சோம் ஸ்லோலி இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் எல்லாம் மெம்பர் ஆகி என்ன மாதிரி என்கொயரிஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஸ்லோலி வி ஸ்டார்டட் லுக்கிங் இன் டு தோஸ் என்கொயரிஸ் அண்ட் கிராஜுவலி எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல வி வென்ச்சர் அண்ட் பாத்தீங்கன்னா பை 2007 எங்க டொமஸ்டிக் மார்க்கெட் இஸ் ஜீரோ நவ் வி ஆர் 100% இன் டு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ் ஸோ அந்த டேர்ன் அரவுண்ட் டைம் ஒரு பிஸ்னஸ்ல வந்து டோட்டலி ஒரு சேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு நியூ டைமென்ஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தப்போ வி டிட் தட் அண்ட் வி ஆர் டூயிங் இட் சக்சஸ்ஃபுல் ரொம்ப சூப்பராகவே சொன்னீங்க சார் சார் உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு மறக்கவே முடியாத விஷயம் அப்படின்னா எதை சார் நீங்க சொல்லுவீங்க மறக்கவே முடியாத விஷயம் அப்படின்னா வந்து ஒரு 2007-08 பார்க்கல நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்குள்ள உள்ள என்டர் பண்ணி சின்ன சின்ன ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து வி காட் அ வெரி குட் ஆர்டர் ஃப்ரம் டோட்லி அ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் செக்மெண்ட் அது நாங்கள் எதிர்பாராத ஒரு விஷயம் நான் சொன்ன இந்த வெல்னஸ் ப்ராடக்ட் இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸ் இந்த மாதிரி செக்மெண்ட்டு அப்போ வந்து டோட்டலி கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு கரூரில் ஹோம் டெக்ஸ்டைல் அப்படின்னா ஒன்லி டேபிள் கிளாத் ஏப்ரான் க்ளவ் பெட் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி இருக்கிற கட்டங்களில் டோட்டலி ஒரு நியூ ப்ராடக்ட் செக்மெண்ட்ல என்டர் பண்ணணும் அண்ட் அது ஒரு வாழ்வில் மறக்க முடியாத தருணம் ரொம்ப சூப்பராகவே சொன்னீங்க சார் சார் இப்போ கொரோனா அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா ஊர்லயுமே அதோடைய அந்த போற முகத்தை வந்துட்டு காட்டிட்டு தாங்க சார் வருது அதுல முக்கியமா அஃபெக்ட் ஆகுது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க சார் அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க சார் எதனால அப்படின்னா ஃபுல்லாமே 144 இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு சார் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு ஒர்க்கர்ஸோடைய நிலைமை வந்துட்டு எந்த மாதிரி சார் இருக்கு அஃபெக்ட் ஆகாதவங்க யாருன்னு தான் சொல்ல முடியாது அந்த மாதிரி நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் என்டையர் வேர்ல்ட் இஸ் நவ் கிரிப்பிள் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான இம்பேக்ட் இருக்கு ஸோ நீங்க குறிப்பா வந்து ஒர்க்கர்ஸ் பத்தி கேட்டதுனால சொல்றேன் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் March 23rd தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஹாஸ் அனௌன்ஸ் லாக்டவுன் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் திறக்கல ஸோ ஹோப் கம்மிங் மண்டே எடுத்து ரிலாக்ஸேஷன்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறோம் ஸோ இந்த பீரியட்ல வந்து ரெண்டு விதமான இம்பேக்ட் எல்லாம் சொல்ல முடியும் ஒன்று வேலை இல்லாததுனால அவங்களுக்கு லாஸ் ஆஃப் ரெவன்யூ அடுத்தது ஹேண்ட்லிங் திஸ் சிச்சுவேஷன் வேலைக்கு போயிட்டு வாழ்க்கையில் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஆக்டிவாக பரவாயில்ல தொடர்ந்து வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வெளியே போக முடியாது ஒரு ரெகுலேஷன் கிடையாது அந்த நார்மல் லைஃப் அந்த பேட்டர்ன் வந்து மாறி இருக்கணும் ஸோ இதை கோப் அப் பண்ணுறது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் சேலஞ்ச் அண்ட் மானிட்டரி சேலஞ்ச் இந்த ரெண்டு நான் பெரிய விஷயமா நினைக்கிறேன் பட் இதுக்கு அவங்கவுங்க தே கேன் டிவைஸ் சம் வேஸ் டு கீப் தம் ஆக்குபைட் பட் டெஃபினட்டாக இதுலேருந்து வெளியே வர முடியும் ஏன்னா வி வில் குவிக்லி பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை கண்டிப்பாங்க சார் எல்லாரோட நம்பிக்கையும் வந்துட்டு அந்த ஒரு விஷயமா தான் சார் இருக்குது இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு உலகம் வந்துட்டு பழையபடி மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருடைய அந்த ஒரு ஆசையாகவும் இருக்குது உங்க ஆசையும் அதான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இன்னொரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் இந்த கொரோனா வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்குங்க சார் இதுல வந்துட்டு இந்த ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் என்ன மாதிரியான வெல்ஃபேர் மெஷர்ஸ் எல்லாம் பண்ணா நல்லா இருக்குங்க சார் நீங்க என்ன மாதிரியான வெல்ஃபேர் மெஷர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார் சோ நாங்க வந்து என்ன பண்ணோம்னா கொரோனா வந்து சைனால ஆர்ஜினேட் ஆகி அப்புறம் யூரோப்புக்கு போய் அப்புறம்தான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அது கொஞ்சம் அப்படியே விசுவரூபம் எடுத்தது ஸோ அங்கெல்லாம் போகும்போதே வந்து நாங்கள் வந்து இதை கொஞ்சம் சென்ஸ் பண்ணிட்டு இங்கே வந்துடும் அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிட்டு அப்புறந்தே வந்து ஒர்க்கர்ஸோட அவேர்னஸ் செஷன்ஸ் நிறைய நாங்கள் கிரியேட் பண்ணோம் அடுத்தது டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுறது தெர்மல் ஸ்க்ரீனிங் ஆஃப் எம்ப்ளாயிஸ் நாங்கள் ஆரம்பித்தோம் அப்புறம் எங்களோட ரொட்டீன் ப்ராக்டிஸே பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து இந்த சம்மர்லாம் வந்து இந்த ஃப்ளூ வரும் அப்போ வந்து நாங்கள் வந்து இந்த நிலவேப்பு கஷாயம் யூஸ்வலாக ஒர்க்கர்ஸ்க்கு வந்து மார்னிங் ஈவினிங் டீ பிரேக்கில் வந்து டீக்கு பதிலாக அந்த நிலவேம்பு கஷாயம் வந்து நாங்கள் கொடுப்போம்
தட் இஸ் அவர் ரொட்டீன் ப்ராக்டிஸ் ஒரு பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக கொடுத்துட்ருக்கோம் அதையும் இந்த தடவை ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ டு கீப் அவங்களோட இம்யூனிட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் இன்கேஸ் அஃபெக்ட் ஆனால் கூட வந்து அவங்க அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் ப்ரிப்பேர் டம் அவேர்னஸ் செஷன்ஸ்லாம் பண்ணும்போது வந்து அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் இந்த ஹேண்ட் வாஷிங் இது சோஷியல் டிஸ்டன்சிங் விஷயம் வெளியே ட்ராவல் பண்ண வேண்டாம் மாஸ்க் போடுறது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியெலாம் மாஸ்க் போடுறதுங்கிறது வெரி காமன் ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் இருந்துச்சு ஸோ அது வந்து இந்த மாதிரி சமயத்துலையும் யூஸ் பண்ணால் இன்னும் வந்து அவங்களும் தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் பண்ண முடியுங்கிற விஷயங்கள்லாம் எங்கள் எல்லா எக்வைஸ்க்கும் அந்த அவேர்னஸ் கொடுத்தோம் அடுத்தது சைக்கலாஜிக்கலாக வந்து எதாவது அஃபெக்ட் ஆனாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் எங்கேயாவது நிறைய ரிப்போர்ட் வில்லேஜஸ்லாம் வருவாங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அவங்க ஃபேமிலி எல்லாம் வருது அவங்களுக்கு டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஆர் மெடிக்கல் அட்வைஸ் ஆக்சஸ் இல்லாமல் இருக்கும் அதனால வந்து எங்கள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் மாதிரி கொடுத்து எனி இஷ்யூ நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க வி வில் கைடுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தோம் ஐ திங்க் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் எம்ப்ளாயிஸ் யாருக்கும் ஃபார்ச்சுனேட்லி எந்த விதமான நோய் தொற்று இல்லாமல் தேர் ஆல் சேஃப் ஸோ ஐ திங்க் எங்களோட அவேர்னஸ் செஷன் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்பவும் சூப்பராகவே சொன்னீங்க சார் உங்களுடைய அவேர்னஸ் செஷன் வந்துட்டு ரொம்பவும் ஒரு எஃபெக்டிவாக இருந்தனால தான் இந்த ஒரு நிலைமை வந்துட்டு ஏற்பட்டுருக்குங்க சார் உங்க ஒர்க்கர்ஸ் யாருமே அஃபெக்ட் ஆகல அப்படின்னு கேட்கறதுல எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குங்க சார் அஃபெக்ட் ஆக மாட்டாங்கன்னு எல்லாருமே நம்புவாங்க சார் உலகத்துல உள்ள எல்லாருமே வந்துட்டு சேஃபாவே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்புவாங்க சார் என்னுடைய அடுத்த குவஸ்டின் என்ன அப்படின்னாங்க சார் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்க இப்ப காலேஜ்ல இருந்து வெளியே வர போறாங்க சார் வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களை எம்ப்ளாய் பண்ணிக்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்க சார் எந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல எம்ப்ளாய் பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்கும் சார் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை அவங்க சூஸ் பண்ணிக்கணும் இது வந்து அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி பொறுத்திருக்கு பட் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அவங்க எந்த ஃபீல்டுக்கு போகணும்னு விருப்பப்படுறாங்களோ அதை சூஸ் பண்ணுறாங்களோ அதோட டீப்பாக வந்து அந்த ஃபீல்டை பற்றி நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கிட்டு அந்த ஃபீல்டு இருக்கிற கம்பெனிஸ்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ ஜென்ரலாக வந்து படிச்சுட்டேன் எனக்கு அது வந்து வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் ட்ரீம் பண்ணிட்டு இருக்காம வி நீட் டு எக்ஸாக்ட்லி ஐடென்டிஃபை இந்த நம்ம சோசன் ஃபீல்டில் இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் இருக்கு கம்பெனிஸ்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம எதிர்பார்க்குற ஜாப் ப்ரொஃபைலுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம எக்யூப் பண்ணிட்டோம்னா ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ வில் பி பெட்டர் பிளேஸ் ரொம்ப சூப்பராகவே சொன்னீங்க சார் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு ஒர்க்கர் அப்படிங்கறவங்க எந்த மாதிரி இருக்கணும் சார் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஆட்டிடியூடா நான் முதல்ல பார்ப்பேன் rather than the qualification learn பண்ணிக்கணும் நம்ம வந்து எக்ஸல் ஆகணும்ங்கற ஆட்டிடியூட் இருந்துச்சுனா ஒரு எஜுகேஷனோ நாலேஜோ இல்லாதவங்க கூட வந்து அந்த விஷயத்தை கத்துக்கிட்டு அதை வந்து அவங்க சூஸ் பண்ற வேலையை சிறப்பா பணியாற்ற முடியும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை அந்த மாதிரி நிறைய கேசஸும் எங்கள் கம்பெனி ஹிஸ்ட்ரியில் நான் பார்த்துருக்கேன் ஸோ ஆட்டிடியூட் பாசிட்டிவான ஆட்டிடியூட வச்சுக்கணும் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ரொம்பவும் சூப்பராகவே சொன்னீங்க சார் அந்த ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் சார் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க சார் நம்மளால வந்துட்டு கத்துக்கணும் நம்ம வந்துட்டு கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க சார் அது இப்போ உள்ள எல்லாருக்குமே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க சார் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் யாரா இருந்தாலுமே இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து இன்னும் மேல மேல போறதுக்கு வந்துட்டு நம்ம படிச்சா மட்டும்தான் முடியும் அப்படிங்கறது நீங்க சொல்றதுல இருந்து ரொம்பவும் தெல்ல தெளிவாவே தெரியுதுங்க சார் சார் இன்னொரு விஷயங்க சார் எங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன டவுட்டுங்க சார் இப்ப பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா இடத்துலயும் வந்துட்டு போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தாங்க சார் அதுக்கு வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்க சார் இப்ப நான் சொன்ன ரெண்டு விஷயத்துலயே அதை அடங்கிடுது உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்ட சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட வளர்த்திக்கோங்க அடுத்தது rather than இந்த ரெண்டு குவாலிட்டிஸ் இல்லாம எனி மேனேஜ்மெண்ட் ஆர் எனி எம்ப்ளாயர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா நம்ம சூஸ் பண்ற கேண்டிடேட் வந்து ட்ரூத்ஃபுல்லா இருப்பாங்களா டிசிப்ளின்டா இருப்பாங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எக்ஸிபிட் பண்ணால் அதை நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா
சோ ரெஸ்ட் ஆல் வில் ஃபால் இன் பிளேஸ். சோ இந்த நாலு விஷயம் நான் வந்து குறிப்பான ஆட்டிடியூட்ஸா சொல்ல முடியும். சோ ரொம்ப ஆட்டிடியூட், ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் நோ வில்லிங் டு லேர்ன். எஸ் சார், மூணு விஷயம் நீங்க அப்படியே நச்சுன்னு சொன்னீங்க சார். என்னன்னா ஆட்டிடியூட் சொன்னீங்க சார், அதுக்கப்புறமேட்டுக்கு வில்லிங் டு லேர்ன் சொன்னீங்க சார், அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னீங்க சார்? டிசிப்ளின். எஸ் சார், இது மூணுமே வந்துட்டு இப்ப உள்ள எல்லாருமே வந்துட்டு பண்ணோம்னாலே கண்டிப்பா ஒரு ஃபீல்ட்ல எக்ஸல் ஆகலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க சார். ரொம்பவும் சூப்பராகவே பேசுனீங்க சார் இந்த ஒரு இன்டர்வியூல. உங்களுடைய அருமையான டைம் வந்துட்டு எங்களுக்காக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணதுல ரொம்பவும் தேங்க்ஸ் சார். இந்த ஷோல நீங்க எழுந்ததுல ரொம்பவும் தேங்க்ஸ் சார். இந்த ஒரு ஷோல இருந்து உங்கள்கிட்ட வந்துட்டு இருந்து விடைபெறது நான் உங்கள் ஆர்ஜி விஷ்வா. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோஸ் வந்துட்டு வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் PSG சமுதாய வானொலி 107.8 கோவையின் முதல் சமுதாய வானொலி வாய்ஸ் ஆஃப் ஃபோக்ஸ்.